செல்வம் பெறுவதற்கான ஒரு முக்கியமான கலச முறை. தாமரை மணியை பயன்படுத்தி செய்ய, தாமரை மணி எவ்வளோ பெரிய ஸ்பெஷல் விஷயம். மேலே கலச மாதிரி இருக்கு இல்லையா, நீங்கள் அப்படியே ரவுண்ட் பண்ணி அப்படியே வச்சாலே போதுமான விஷயம். வேண்டியது பலித்தமாகும், அதுமாரி காரிய சித்தி உண்டாகும், செல்வத்தை உயர்த்தும். மாயிலை உங்களுக்கு அனுகிரகம் செய்யும், தெய்வம் வர வைக்கும், அங்கே பலித்தம் உண்டாகும், காரிய பலித்தம் உண்டாகும், செல்வ வளம் பெருகும். 16 செல்வங்களையும் அடுக்கி வைத்து கொடுக்கூடியது அந்த கலசத்துக்கு உண்டு. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பரிகாரம் மிகவும் முக்கியமானது. செல்வம் பெறுவதற்கான ஒரு முக்கியமான கலச முறை, தாமரை மணியை பயன்படுத்தி செய். தாமரை மணி எவ்வளோ பெரிய ஸ்பெஷல். ஒவ்வொரு தாமரை, வெண்தாமரை இருக்கிறது, செம்தாமரை இருக்கிறது, கருப்பு தாமரை இருக்குது, இப்படி பல வெரைட்டியான தாமரைகள் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு தாமரையின் விதை மிகவும் சக்தி வாய்ந்தது. தாமரை பார்த்திங்கனாக்க குளத்தில் அப்படி அழகாக இருக்கும், பார்த்திங்கன்னா டிஷாண்டர் மாதிரி இருக்கும். ஏன் அந்த காலத்தில் குளத்தை கழுத்தில் உள்ள நின்று தியானம் பண்ணாங்க சித்தர்கள் முனிவர்கள்? குளத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு சக்தி உண்டு. ஏன்னாக்கா முக்கியமான தாமரை தான் காரணம். இந்த தாமரை அழகாக டிஷாண்டர்லேருந்து இருக்கக்கூடிய சக்தியை இழுத்து கொடுக்கக்கூடிய சக்தி உண்டு. எங்கே பேராற்றல், பிரபஞ்ச பேராற்றலைகளுக்கும் அற்புத சக்தி தாமரை. அதான் தாமரை மணி மாலையெல்லாம் பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்க. தாமரை மணி மலை போட்டு மெடிடேஷன் பண்ணால் நம்மளுடைய வேண்டுதல் பலித்தமாகும். குளத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய சக்தி உண்டு, காரணம் தாமரை. அது அத்தனை 9 கிரகத்தையும் இழுக்கக்கூடிய சக்தி உண்டு. அதை இழுத்து எங்கே கொண்டு போய் வச்சிருக்கோம்னா அதோடய சீடில் தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் நம்ம அதை மெடிடேட் பண்ணாலும் சரி, நம்மளுடைய வேண்டுதல் பலித்தமாக வேண்டும் என்றால் நம்ம தாமரை மணியை எப்பொழுதுமே போட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன பண்ணுறோம்னா தாமரை மணியை எப்பொழுதும் எடுத்து நம்ம கிடச்சிச்சுன்னா, அது ஒரு டிப்ஸாக தான் சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், தாமரை மணியை கழுத்தில் மாட்டிட்டு உங்களுக்கு என்ன நடக்கணுமோ வேண்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அழகாக கழட்டி ஒரு பாக்ஸில் வச்சுட்டு பூஜை ரூம்லேயே வச்சிடலாம். ஸோ இப்படிப்பட்ட, ஏன்னா நம்ம சக்ராஸை வந்து ஆக்டிவேட் பண்ணிச்சுனாலே நம்மளுடைய கிளாண்டு சூப்பராக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். கிளாண்டு அழகான சக்தியாக இருந்துச்சுனாக்கா மூளையில் எங்கெங்கெல்லாம் பதிவலைகள் ஜாஸ்தி இருக்கோ அதை தூண்டப்படும். தூண்டப்பட்டுச்சுன்னா நிறைய கேலக்சிக்கு போகும். கேலக்சிக்கு போணுச்சுன்னா நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதை செஞ்சு கொடுக்கக்கூடிய திறனை மூளைக்கு கொடுக்கும். மூளை அதை செய்து நிறைவேற்றிவிடும். அதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணியாக தாமரை மணி யூஸ் ஆகுது, சரிங்களா? ஸோ ஏன் அப்படி தாமரை மணியை பற்றி இவ்வளோ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தேங்காயில் வைக்க போகிறோம். தேங்காவும் சாதாரண விஷயம் கிடையாது. 3 வகையான கண் இருக்கும் அதில். காரணம் அதான் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் பேஸ். இன்றைக்கி தேங்காய் வந்து சாதாரண விஷயம் கிடையாது, அண்டப்பொருள் உலகம். அது என்ன உலகம், எப்படி பூமி ஒன்று இருக்குது, மேலே பச்சையாக இருக்குது பார்த்திங்களா, பூமி பசை பசேன்னு இருக்கு இல்லையா, மேலே பச்சையாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு செம்மண் வரும், அடுத்தது வெள்ளை மண் வரும், அடுத்தது தண்ணி வரும். இப்படி வரும்போது பார்த்திங்கன்னா கேணி நோண்டும் பொழுது பார்த்திங்கன்னா பாறை வரும், பாறை தான் அந்த ஸ்கல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்று வரும், தண்ணி வரும். ஸோ இது உலகம் என்பது தான். அதனால தான் எல்லா பூஜைகளையும் தேங்காய் கலசமாக்கப்படுகிறது. சரி, இப்போ தேங்காய் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், தாமரை மணி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கலசம் சின்ன சொம்பில் அரை வாசி, அதாவது 3/4 வாசி தண்ணி அழகாக வச்சுட்டு மேலே இந்த தேங்காய் மட்டும் வச்சுருங்க. வச்சுட்டு தாமரை மணி அது மேலே சுற்றி வச்சா போதும். ஆக தாமரை மணிக்கு தேங்காவில் பட வேண்டும். அவ்வளோ அழகாக அப்படி சுற்றி வச்சாலே போதும். அந்த விஷயம் மேலே கலசம் மாதிரி இருக்கு இல்லையா, நீங்கள் அப்படியே ரவுண்ட் பண்ணி அப்படியே வச்சாலே போதுமான விஷயம். வேண்டியது பலித்தமாகும், அதுமாரி காரிய சித்தி உண்டாகும், செல்வத்தை உயர்த்தும். ஆக இந்த கலசம் அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம். ஸோ தண்ணியை மட்டும் வாரத்துக்கு ஒரு தடவை மாற்றினா போதும். தேங்காய் வந்து பாருங்கள், தட்டி பாருங்கள், நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே வச்சுக்கலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா மணி கூட அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகாது. தண்ணியை மட்டும் நம்ம மாற்றிக்கிட்டு இருந்தாலே போதும். சின்னதாக செஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப பெரிய கலசம்லாம் செய்ய தேவையில்லை. பூஜை ரூமுக்கு முன்னாடி நம்ம செஞ்சு நம்ம வேண்டுதல் பண்ணும்போது மட்டும் அந்த தேங்காவை கையில் எடுத்துகிட்டு நல்லா வேண்டிட்டு, நமக்கு இந்தமாதிரி வீடு கட்டணும் இல்லை வேலைக்கு போகணும் ஏதாவது வேண்டிட்டு திருப்பி அந்த கலசத்துலேயே வச்சுட்டு வந்துடுங்க. தண்ணியை மட்டும் மாற்றுங்க. அந்த தண்ணி என்ன பண்ணுறது, செடிகளுக்கு ஊற்றிடலாம். ஸோ அப்போ உங்களுக்கு தேங்காய் கெட்டு போச்சு அழுகிருச்சுன்னா தேங்காவை மாற்றிடுங்க. மணியில் பூச்சி அடிச்சிருச்சுனாக்கா மணியை மாற்றிடுங்க. ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம், வாட்ச் பண்ணலாம். இது இத்தனை நாள் கணக்கு கிடையாது. இது நார்மலாக வீட்டில் இருந்தாலே 9 கிரகங்களும் ஆச்சு நம்மளுடைய பொன்னான வாழ்க்கையை கொண்டு வந்து சேர்த்துவிடும். அதனால தான் இது வந்து செல்வத்தை பெருக்கும். அதாவது செல்வம் சொல்லுவாங்களே, 16 செல்வங்களையும் சேர்த்துக்கூடிய சக்தி தேங்காய்க்கு உண்டு. அந்த சக்திக்கு ஒரு பூஸ்டர் வேணும்லே, ஒரு ஆண்டனா மாதிரி ரிசீவர், அது தாமரை மணிக்கு உண்டு. ஸோ கீழே பஞ்சபூதத்தான நீர்நிலையை கொண்டு வந்து வைக்கிறோம். ஸோ அங்கே ஒரு டைனமோ வந்து ஒர்க் பண்ணாது, ப்ளஸ் மைனஸ். ஸோ அப்போது அது பக்கத்தில் உட்காந்து எது வேண்டினாலும் அது பக்கத்தில் மெடிடேட் பண்ணலாம். அது என்ன விஷயம் இருந்தாலும் தெய்வங்களுக்கு பிடித்தமான ஒரு கலசம் இந்த தாமரை மணி தேங்காய் தண்ணி வைக்கிறது. தண்ணியில் இன்னும் கெட்டு போகாமல் இருக்கணும்னு நினச்சிங்கனாக்கா பச்சை கருப்புரம் போட்டிங்கன்னா தண்ணி கெட்டு போகவே போகாது, போட்டால் இன்னும் அதீத சக்தி கிடைக்கும். உங்களுக்கு உங்களால் முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கலசத்துக்கு முன்னாடி இந்த மாயிலை வச்சு பாருங்கள், இன்னும் நல்லாயிருக்கும். மாயிலையெல்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும். மாயிலை என்பது மகா இலை, மகாசக்தி பொருந்திய இலை. அதனால தான் தோரணம் கட்டினாங்க.
தோரணம்லாம் வந்து அலுப்பு படாமல் டெய்லி கட்டினோம்னா வீடு சுபிச்சம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போலாம் நம்ம வந்து விசேஷத்துக்கு மட்டும்தான் கட்டுறோம். மாயிலையோடைய தோரணம் சாதாரண விஷயம் கிடையாது, மகாசக்தி இந்த நிலைக்கு சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து இருப்பு சக்தி அதிகமே உண்டு. அப்போது மகாசக்தி கூடிய மாயிலை உங்களுக்கு அனுகிரகம் செய்யும், தெய்வம் வர வைக்கும், அங்கே பழித்தம் உண்டாகும், காரிய பழித்தம் உண்டாகும், செல்வ வளம் பெருகும், 16 செல்வங்களையும் அடுக்கி வைத்து கொடுக்கக்கூடிய அந்த கலசத்துக்கு உண்டு. அதனால் இந்த சோம்பு வந்து பார்த்திங்கன்னா பித்தளையில் இருக்கலாம், சில்வரில் இருக்கலாம், அது உங்களுடைய சாய்ஸ். அங்கே தண்ணியை மட்டும் நீங்கள் அப்பப்போ மாற்றுங்க, வாரம் ஒரு முறை மாற்றலாம். நீங்கள் அதை பச்சை கருப்புரம் போட்டுங்க, சூப்பராக எனர்ஜி கிடைக்கும். ஸோ மேலே தேங்காய் ஒரு ரொம்ப சிம்பிளாக முடிந்தால் அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு வாங்க, இன்னும் அதீத சக்தி கிடைக்கும். அதனால் பெரும் ஆற்றலை கொண்டது இந்த எல்லா சக்திகளையும் கிடைக்கக்கூடிய சக்தி. அதேமாரி செல்வம் பெறுவதற்கு இது அற்புதமான ஒரு கலச முறை. செய்து நிலம் பெறுங்கள், நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.